நண்பா, இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து பூனைங்களுக்கு பிடிச்ச 10 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவரோட முதல் இடம் நான் சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். அப்புறம் நான் என்னோடய ஷார்ட் வீடியோஸ் அதான் ஒரு சேனல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒரு ஷார்ட் வீடியோஸில் நான் போட்டிருந்தேன்ல, நாளைக்கு வீடியோ இன்றைக்கி வீடியோ அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கல, அதில் நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த யூடியூப் கண்டுபிடிச்சிட்டாங்க நான் பேசுகிறத. இப்போ நான் இந்த வாய்ஸில் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாய்ஸில் பேசும்போது என்னோட வந்து இந்த மாதிரி பேச என்னோட இப்போ வந்து நான் இந்த வாய்ஸில் தானே பேசுகிறேன், அதே மாதிரி தான் மூஞ்ச கட்டியும் பேசுகிறேன் அதே வாய்ஸில், அதனால் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் வேணாம்னு சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வர ஃபஸ்ட் ட்ரிக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் ட்ரிக் என்னதுன்னா ஸ்லீப்பிங் என்னதுன்னா, நம்ம பூனைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான், ரொம்ப பிடிச்சதுன்னா அது ஸ்லீப்பிங் தான். எப்போ பார்த்தாலும் நம்ம பூனை தூங்கிக்கிட்டே இருக்கேன் ஏன்டா அப்படின்னு நிறைய பேர் அதை அடித்து துரத்தி எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் அது தூங்குறத விடவே விடாது. ஒரு பூனை எக்ஸாக்டாக எவ்வளோ தூங்குதுன்னா 12 to 16 hours தூங்குது. ஏன் சில பூனைங்கள்லாம் 12 to 18 hours தூங்குது. அந்த பூனைங்களுக்கு தூங்குறதுலாம் அவ்வளோ பிடிக்கும். ஸோ போயிட்டு அதை எழுப்பி விட்றாதீங்க, அப்புறம் கோபமாகி உங்கள்கிட்ட பேசவே பேசாது. இப்போ நம்மளோட ரெண்டாவது டாபிக்குள்ளே போகலாம் வாங்க. ரெண்டாவது டாபிக் சன் பாத்திங் சன்லைட். என்னதுன்னா, உங்கள் பூனை எப்போ பார்த்தாலும் இந்த பேர் என்ன மாண்டியில் போய் அந்த சூரியன் மேலே படுக்குதுன்னா அது ஏன் இப்போ கேட்டிங்கன்னா, அந்த பூனை எப்போவுமே நம்ம இப்போ நீங்கள் குளிச்சுட்டு வந்து அந்த பூனையை கட்டி பிடிச்சிங்கன்னா அந்த பூனையோட வார்ம் உங்களுக்கு தெரியும். என்னதுன்னா அந்த பூனை வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கிட்டே நம்ம சன் பாத்திங் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும். ஆமாம், அதோட உடம்ப சூடு பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன் சன்லைட்டுன்னு இல்லை, நிறைய என்ன வார்ம் பிளேஸ் இருந்தாலும், ஒரு ஃபைட்ரு இது எல்லாத்தையும் இருந்தாலும் அங்கே போயிட்டு அது வார்ம் பண்ணிக்கும். ஏன்னா பூனைகளுக்கு எப்போவுமே வார்ம்னா ரொம்ப பிடிக்கும், அதோட சூடு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிக்கு போகலாம் வாங்க. பூனாதுட்ருக்கு ஸ்க்ராச்சிங் த ஸ்க்ராச் கார்டு. என்னதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பூனைங்க வந்து இந்த மாதிரி பூனை இருக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பூனை எப்போ பார்த்தாலும் இந்த ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி பொருள்கள் எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் பித்துக்கிட்டே இருக்குப்பா இந்த நகைச்சி வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வழியும் இல்லை. அது என்ன பண்ணுச்சுன்னா, அதோட டைம் பாஸ்க்கு தான் பண்ணுது. என்னதுன்னா, அதோட நகை இருக்குது பார்த்திங்களா, அந்த நகத்தை ஷார்ப் பண்ணுறதுக்காக தான் அது பண்ணுது. சரியா? ஓகே, இப்போ நம்ம அந்த ஷார்ப் பண்ணுறதுக்கு தான் பண்ணுது. அதுக்கு ஒரு அதுக்கு நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ்லாம் சேவ் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா, அது ஒழிச்சு வைக்க முடியலப்பா, பிளேஸ் இல்லையப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு இதை வாங்குங்க. ஸ்க்ராட்ச் கார்டுன்ட்டு போய் ஒரு பெட் ஷாப்பில் கேளுங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்க்ராட்ச் கார்டு. அது எவ்வளோ காசு இருந்தாலும் செலவு பண்ணிடுங்க. அப்படின்னா உங்கள் ஃபர்னிச்சர் எல்லாமே காலியிடும். 1000 crore போட்டாலும் அதுக்கு எல்லாம் காலியாயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபர்னிச்சர் போட்டு அந்த இதை போட ஸ்க்ராட்ச் கார்டை வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போவே போயிட்டு பெட் ஷாப்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ நம்மளோட நாலாவது இதுக்கு போகலாம் வாங்க. நாலாவது இது அப்சர்வேஷன் ஏதோ ஒன்று. என்னதுன்னா, பூனைக்கு எப்போவுமே ஒரு பால்கனி அப்படி இல்லைனா விண்டோஸில் போய் பார்க்கும். எப்போவே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும். கூட்டாக கூட திரும்பி பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு இங்கே போயிட்டு வளர்த்துக்கிட்டே பார்க்கும் அந்த ரோட்டை. அது ஏன் அப்படி பார்க்குதுன்னா, அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த அவங்க அதை சுற்றி என்னெல்லாம் நடக்குது அதை சுற்றி அதை என்டர்டெயின் பண்ணுறது தான் அந்த பூனை. இது அந்த பூனை வந்து எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணுது. மீன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது, அது நடக்குது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் இருந்தாலும் அந்த பூனை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தி ஸ்டமத்தாக அங்கே போய் உக்காந்து பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஹை ஸ்பாட்ஸ் இதுவும் அப்சர்வேஷனுக்கு ஒரு மீன் கனெக்ஷனாக இருக்குது. என்னதுன்னா, அவங்க பூனை எப்போ பார்த்தாலும் கூடை மேலே ஏறுறது, மரத்து மேலே ஏறுறது, ஆவும் எப்போ பார்த்தாலும் ஹை ஸ்பாட்ஸ்லேயே போய் ஏறிக்கிட்டு இருக்குப்பா, என் கிளாக்கு கூட உடச்சிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் வந்து. என்னதுன்னா, அதுக்கு வந்து மரத்து வேணாம் ஏன்னா விட்டுருங்க. ஏன்னா இந்த பூனைகளுக்கு எப்போவுமே ஒரு ஹை ஸ்பாட்டில் வந்து தான் அப்சர்வேஷன் பிடிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு தூரத்துலேருந்து போயிட்டு வானத்தை எப்படி அந்த ஊரை வந்து ஊரை வந்து
அதில் அந்த அழகை பார்ப்பீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் பூனைங்களுக்கும் அந்த சுற்றி நடக்கிறது என்ன பண்ணுறது வந்து அதுக்கும் வந்து மரத்தில் ஒரு ஹை ஸ்பாட்டில் போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கும். நம்மளோட ஆசையாவது நிறுத்தும் இல்லை, அதோட ஆசையாச்சும் நிறுத்தி விடுங்களேன். சரி, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போகலாம் வாங்க. ஆறாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்கிங். லக்கிங்கா லிக்கிங்? ஆ, லிக்கிங்கா. இப்போ நீங்கள் ஒரு பூனையிட்ட போயிட்டு நக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நான் எவ்வளோ வாட்டி குளிச்சு விட்டாலும் அது லக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சிம்பா படத்தில் மாதிரி அது சிம்பா வந்து எப்பவுமே வந்து நக்கிக்கிட்டே இருக்கும்ல. அவங்க அம்மா சொல்லுவாங்க அது நிறைய வாட்டி குளிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. டைலாக் நான் ஊரில் சும்மா அப்படி அடிச்சு விட்றேன். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போவே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இது நக்கிறதுனாலே இது லக்கிங் தான்ட்டு. லக்கிங் மீன்ஸ் குளிக்கிற மாதிரி, நம்ம எப்படி குளிக்கிறோமோ அது மாதிரி அதுவும் குளிக்கும். இதுதான் லக்கிங்னு சொல்கிறது. ஸோ நம்மளோட அதான் லக்கிங்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன ஷாம்பு ஷாம்பு சோப்பும் போட்டாலும் அது லக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது வந்து அதோட எச்சி தான் அதோட மெடிசன் கூட. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு காய் பட்டுச்சுன்னா அதோட எச்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் ஏதாச்சும் ஒரு அழுக்கு பட்டுச்சுன்னா அதோட எச்சி தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே அது எச்சி தான் யூஸ் பண்ணுவோம். நம்மளை மாதிரி போனையும் இல்லை. சரி, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஏழாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் வாட்டர். என்னதுன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இப்போ ஸ்விம்மிங் பூலில் இப்படி தண்ணி குடிக்கன்னா அது அதுக்கு பிடிக்காது. என்னதுன்னா இப்போ ஒரு டேப்பை திருவி விட்டிங்கன்னா அங்கே போய் தான் அதுக்கு தண்ணி பிடிக்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே அது அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு தண்ணி இப்படி கொட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அங்கே போய் தான் அது வந்து மீன்ஸ் அது வந்து ரொம்ப இந்த மாதிரி பண்ணிக்கும், இந்த மாதிரி வார்ம் பண்ணிக்கும். சரி, வார்ம் பண்ணிக்கும் சொல்ல போடுங்க. இந்த மாதிரி அது வந்து நான் ரன்னிங் வாட்டரில் தான் போய் குளிக்கும். எல்லாம் குளிக்கும் மீன்ஸ் அது நக்கும். அதுக்குன்னு நீங்கள் ஒரு ஆச்சு 24 மணி நேரமே அது வந்து திறந்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு அதுதான் இதையும் பெட்ஷாப்பில் வச்சுருக்காங்க. ஃப்ளோட்டன் மாதிரி ஒரு ஃப்ளோட்டன் மாதிரி வந்து ஒரு வாட்டர் இது வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கும். இதுவும் தண்ணி குடிச்சு ஜாலியாக இருக்கும். அது நாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா பாத்ரூமில் போய் தண்ணி வச்சுட்டு ஏற்றி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் இது வேணாம் சொல்லி நானும் வாங்கிட்டேன். உங்களுக்கும் வாங்கணுன்னா போய் வாங்கிக்கோங்க. பெட்ஷாப்லேயே எல்லா இதுலேயுமே இருக்குது. சரி, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போகலாம். நம்மளோட 8th இடத்துல நம்ம பார்க்க போகிறது இதுதான். எட்டாவது இடத்துல எதுன்னா ஹண்டிங். ஹண்டிங்னா என்னதுன்னா இது ஹண்டிங் மீன்ஸ் இதை வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஹண்டிங்னா வந்து இப்போது அதோடய பிளட்லேயே அது கலந்துருக்கு. என்னதுன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எலியை வந்து நீங்கள் வந்து வீட்டில் விடுறீங்க. எலியை விட்டு ஆச்சு எலியை விடல மீன்ஸ் அது எப்போ பார்த்தாலும் நம்ம எதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சாலும் அது சாப்பிட்டே இருக்குன்னா ஒரு பூனையை மட்டும் நம்ம வீட்டில் வளர்த்துங்க, அந்த எலி உங்கள் அந்த வீடு பக்கமே திரும்பாது. அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இந்த பூனைங்களுக்கு எலியும் பிடிக்கும், அப்புறம் இந்த எலி சாப்பிட்றதும் பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து எலி வந்து ரொம்ப அது வந்து எல்லாத்தையும் ஹண்டிங்னா பிடிக்கும். ஸோ அதுதான் நானும் சொல்லணும்னு நினச்சேன். நச்சு பிடிச்சி எனக்கு வந்து தச்சு விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு போடுற இல்லாததுனால. சரி, அப்புறம் இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அந்த ஹண்டிங், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எலி ஏதாச்சும் ஒரு விளையாடணும்னா அது வந்து ஹண்ட் ஏதாச்சும் இந்த மாதிரி தான் பண்ணும். சரி, இப்போ நான் போகிறேன் நெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. 9th இதான் லாஸ்ட்டு. சரி, லாஸ்ட்டுக்கு பின்னாடி என்னதுன்னா பிளேயிங் அண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேயிங்னா இப்போ பூனைகளுக்கு பிளேயிங்னா ஸ்லீப்பிங்கோட சம்மந்தம். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிளேயிங்கு இப்போ ஸ்லீப்பிங்கும். என்னதுன்னா இப்போ பிளேயிங் வந்து இப்போ நீங்கள் ஒரு இப்போ வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஹெட்செட்டு போட்டு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட்டை ஃபுல்லாக உரிச்சு வச்சு வச்சுருக்கும். ஒயர் மட்டும்தான் இருக்கும், அந்த ஒயர் கூட கடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அது மட்டும் விளாடுவோம், அப்படி இல்லைன்னா பூனைங்க கூட விளாடுவோம். அதுக்குன்னு பூனையை நிறையா வாங்கி விட்டிங்கன்னா அது விளாடுறதுன்னு நினச்சிட்டு போடா அப்படின்னு போய் படுத்துக்கிட்டே இருக்கும், தூங்கிட்டே இருக்கும். சாரி, ஸோ அதனால தான் கொஞ்சம் அளவாக வந்து இதுக்கெல்லாம் பண்ணுங்க. சரி, ஹண்டிங் ஆச்சு பிளேயிங், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வெப்பன் இருக்குது. அந்த ஸ்பெஷல் வெப்பன்னா லேசர் லைட். இது நிறைய பேர் ட்ரை பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ணாச்சு, அது வந்து விட்டுருப்பீங்க. இப்போ நம்ம இந்தியன் குட்டி ரேட் வந்து அது எவ்வளோன்னா வெறும் 50 ரூபா தான் அந்த லேசர் லைட்டு. 50 ரூபாயா அப்படிங்க நிறைய பேர் கேட்கறதுக்கு 50 ரூபாயோ 40 ரூபாயோ 30 ரூபான்னு நினைக்கிறேன், தெரில. சரி, அப்படின்னு
இந்த லேசர் லைட்டை போய் அடித்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அது விளையாடும். உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், அதுக்கும் ஜாலியாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரெஸ் பண்ணி பாருங்கள். நம்மளால் லாஸ்ட்டுக்குள்ளே போகலாம். வாங்க லாஸ்ட்டுக்கு, லாஸ்ட் லீஸ்ட் என்னதுன்னா ஃபுட்டு. ஃபுட்டுனா என்னதுன்னா, நம்ம எப்போவுமே நம்ம பூனைகள் சாப்பாடு தான் வைப்போம். அந்த இப்போ ஃபிஷ்ஷு, கறி இந்த மாதிரி தான் வைப்போம். ஸோ கறி இஸ் நாட் இது இதிலே போட்டிருப்பாங்க, இதிலே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி, அதை டிவிலே போடுவாங்க பெடிகிரியோட இதில். இந்த மாதிரி கறி இஸ் நாட் ஹெல்த், பெடிகிரிஸ் ஹெல்த் அப்படின்னு போடுவாங்க. சூப்பராக இருக்கும் அப்படி. அது அந்த ஆடை பார்த்துட்டு ஓ நம்மளுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நிறைய பேர் இதெல்லாம் பாடுவீங்க. கறியெலாம் ஹெல்த் தாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த பூனைங்களுக்கெல்லாம் பிரஷன் கேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் வாங்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இதில் வந்து இந்த பிரஷன் கேட்ஸை சமாளிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சுத்தமாக சமாளிக்க முடியாதா, அதுக்கு தேவையானதெல்லாம் வேணுமா, அப்படி இல்லைன்னா நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய, அதுக்கு பேபியும் போட முடியலை. ஸோ மீன்ஸ் அது வந்து குழந்தை வாங்கச்சியை வந்து ஒரு கேர்ள் வாங்காதீங்க, மென் அது ஒரு இது வாங்குங்க பாய். ஸோ அது அப்போ தான் கொஞ்சம் அதுவும் குழந்தும் போடாத, ஸோ நல்லாவும் வளரும் அப்படின்னா. அப்புறம் நிறைய அழுக்கில் போயிட்டு சேருமா, அழுக்கில் போயிட்டு நிறையா இப்படி உருண்டு 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 இருக்குமா. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா பிரஷன் கேட்ஸ் மட்டும் இந்தியன் இதில் வாங்காதீங்க. வேறு எங்கேயாச்சும் ஃபாரின் இந்த மாதிரி நல்ல ஒரு வசதி இருக்கவங்க, ஷாருக் கான் மாதிரி ஒரு வசதி இருக்கவங்க மட்டும் வாங்குங்க. ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான் ஃபுட்டு இது. அப்புறம் இன்னொரு ஃபுட்டுக்கு என்னென்ன இதுனா, கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு இப்போ 11:30 டைம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 11:30 நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்கன்னு சொல்லிங்க, அந்த டைமுக்கு நீங்கள் வைக்காதீங்க. அதோடய ரியாக்ஷன் வந்து சூப்பராக இருக்கும், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் டைம் வச்சுருங்க. ஸோ இதான். அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி விஸ்காஸு, அதுக்கப்புறம் மியா இந்த மாதிரி ஃபுட்லாம் வாங்குவீங்க. விஸ்காஸ் மட்டும் வாங்க, விஸ்காஸ் கொஞ்சம் காஸ்ட்லி, 3 kg நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ விஸ்காஸ் வாங்க, நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்டுக்கு பிடிச்ச விஷயத்த தெரியாமையே அதுக்கு வேறு நல்ல நல்லதாக கொடுப்பீங்க, அதெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லி அது பட்டுக்கு தள்ளிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட சொல்ல போனீங்க இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வெளியில் அமுத்தி விட்ருங்க. நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனும் போக முடியுது, நிறைய பேர் சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க, சுத்தமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் நான் சொல்லணும் வச்சேன், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.